மஜ்ஜன்மனா பலமிதம் மதுகைட பாரே மத் பிரார்த்தனீய மதனுகிரக ஏஷயவ தத் ஹிருத்தியபிருத்திய பரிச்சாரகிருத்தியபிருத்திய பிருத்தசிய பிருத்த இது மாம் ஸ்மர லோகநாத ஹே லோகநாத உன் அடியவனு கடியவனு கடியவனு கடியவனுக் கடியவனு அடியவன் கடியவன் என்னை அனுகிரகித்துவிடு இதைவிட என்னுடைய பிறவிக்கு வேறு பயன் நான் கேட்பதாக இல்லை ஜென்மனஹ என்னுடைய ஜென்மாவுக்கு ஹே மது கைடபாரே மது கைடவன் முதலான அசர்களை அறி அழித்தவனே மதுகேடபாரே மத்ஜன்மனா பலமிதம் நான் ஜென்மம் எடுத்ததற்கு இதுதான் பலம் எது மத் பிரார்த்தனீய மத அனுகிரக ஏஷ ஏவ நான் பிரார்த்திப்பது இதுதான் இத்தனை அனுகிரகித்து விட்டால் போதும் என் பிரார்த்தனை பிரார்த்தனை கிணங்கதான் அனுகிரகம் இதுவே ஏதுன்னு பெருமாள் கேட்கிறார் தத் பிருத்திய பிருத்திய பரிச்சாரக த்த உன்னுடைய பிருத்திய பிருத்திய பரிசாரக பிருத்திய 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 சரியா ஏழு இந்த ஏழுலேயே பிரித்தியான்னு ஆறு தடவை பரிசாரக்கன்னு ஒரு தடவை அதனால் அடியாருக்கு அடியானுக்கு அடியானுக்கு அடியானுக்குன்னு ஏழு தடவை பாதுகா சாஸ்திரத்துல வேதாந்த தேசிகன் அழகா தெரிவித்தார் எஸ் சப்த பர்வ வியபதான துங்காம் பஜன் காட்டாமபஜன்முராரே ஷடகோபர் என்ன வெளியிட்டு காட்டினார் ஷடகோப வைபவத்துக்கே தான் பாதுகா சாஸ்திரம் அதை சமாத்யா பத்ததின்னு முதல்லையே அமைத்து காட்டினார் நம்மாழ்வார் வேரல்லர் ஸ்ரீ ஷடாரி ஷடகோபம் வேறல்ல திரபடோபனிஷத் நிவேசூன்யான் அப்பி லட்சுமி ரமணாய ரோச்ச யூஷ்யன் தமிழ் வேதத்திலே அவகாகனம் இல்லாட்டாலும் சம்ஸ்கிருத வேதத்தில் நமக்கு பரிச்சயம் இல்லை தமிழ் வேதம் வந்தது தமிழ் வேதமும் புரியல ஆழ்வார் பார்த்தார் இவனுக்கு என்னதான் வழி சொல்கிறதுன்னு தெரியல இப்போ ஒரே வழி நம்ம சம்பந்தம் இருந்தால் தான் மோட்சம் அதனால் ஷட்டாரியா வந்து உட்காந்து உட்காந்துட்டாரான் அதை தலையில் சுலபமாக வாங்கிட்டு வந்துடலாம் முல்லயும் இவன் போகிறவன் என்ன பண்ணுறான் அதையும் என்னமோ தலையில் படுறதையும் தட்டி விடுறான் அதைத்தான் தேசியம் ரொம்ப வருத்தப்பட்டார் இவனுக்கு ஒன்று சஸ்கிருத வேதமும் தெரியலே திராவிட வேதமும் தெரியலேன்னு ஷடகோபர் வந்தா அதை ஒழுங்காக தலையில் வாங்கிட்டு உஜ்ஜீவனத்தை பெத்துன்னு போகிறத விட்டுட்டு ஏதுன்னு கேள்வி கேட்டுருக்கானே திரவிடோபனுஷன் நிவேசுன்னி லட்சுமி ரமணாய ரோஜயிஷ்யன் அதே போல் இங்கே தெரிவித்தார் ஷடகோபர் எதை சொல்லுவதற்கு வந்தார் எஸ் சப்த பர்வ வியபதான துங்காம் ஏழு தடவை மாத்தி மாத்தி மாற்றி அடியார் அடியார் அடியார்னு சொல்லி சேஷத்த காஷ்டாம் பஜன் முராரே முராரியான எம்பெருமானுக்கு நான் அடிமையின் எல்லை காஷ்டான எல்லை வெறுமை அவன் அடிமைன்னு சுருட்டு நிறுத்த மாட்டேன் அடிமைக்கு 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 அடிமைன்னு எல்ல நிலத்தை என்னோ காட்டி கொடுத்தார் ஏன் அவ்வளவு தூரம் கீழே போனமான்னு அவருக்கு அடியார்னு நின்னா போறாதான்னா மதுரகவி ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக அது காரணம் சொன்னார் நீங்களாம் எதை விட்டுட்டு பகவான பத்திரி ரம்பா ரொம்ப திரோத்தமா ஊரசி மேனகா விஷயாந்தரம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு பெருமானை பிடிச்சுன்னுட்டோம் நான் எதை விட்டுவிட்டு ஆழ்வாரை பிடிச்சிட்டு இருக்கேன் திலோத்தமாவை கடந்து கண்ணன் கண்ணனை கடந்து ஆழ்வார் இதனே மதுரகவி ஆழ்வார் பிடிச்சிட்டு இருக்கிறது இப்ப ரெண்டு பேரும் கரணன் தப்பித்துன்னு வச்சுப்போம் என்ன ஆப்புறதுன்னு பாருங்க ஒரு நிமிஷம் படிக்கட்டு இடர் எடுத்துன்னா கீழ்ப்படிக்கட்டுல விடுவோம் அதே போல இப்ப நம்ம ஆழ்வார் எட்னா எங்க போய் ரம்பா ரம்பாத்திலோத்தமா ஊசின்கிட்ட போய் விழுந்துருவார் நான் தவறினா எங்க போய் விழுவேன் கண்ணன் இடத்துல போய் விடுவேன் எது தேவையே நீங்களே யோசிச்சுங்கன்னுட்டார் என்ன நான் அவர்களை தாண்டி கண்ணனை பிடிச்சிட்டு இருக்கார் நம்ம ஆழ்வார் தப்பினா அவள்கிட்ட தான் போகணும் நான் கண்ணனை தாண்டி ஆழ்வாரை பிடிச்சிட்டு இருக்கேன் தப்பினா கண்ணன் திருவடியில்தானே விடுவேன் என் பாடு தேவலையோ இல்லையோ ஒரு வீட்டை நாம் வச்சுட்டுருக்கோம்னா அதை பல கை மாறுத்துனா வீட்டில் எத்தனை குற்றம் இருந்தாலும் அது சரியா போடும் ஆனால் ஒரே கை மாறி வீடு இருந்ததுன்னு வச்சுங்கோ வந்து பிடிச்சுன்னு விடுவான் நீ ஏதோ தப்பாக வாங்கியிருக்கே வீட்டேன்னு விடுவான் அப்படியே அதை அடுத்தடுத்து கை மாறி படுத்துன்னு சொன்னால் எத்தனை தப்பு இருந்தால் சுவாமி எனக்கு தெரியாது யாரோ தர் கொடுத்தார் நான் வாங்கினேன் அது பல கை மாறி எடுத்துன்னு சொல்லிடுவோம் இல்லையோ அதே போலத்தான் இங்கே நம்மாழ்வார் காட்டினார் அடியார்ந்த வையமுண்டு ஆளிலை அன்னவசம் செய்யும் அம்மான் படி யாதுமேல் குழவிப்படி அந்தபிரான் தனக்கு அடியார் அடியார் இது பயிலும் சுடரொளி பாசுரம் மேலே தெரிவித்தார் ஓ இத்தனை நாளும் பாகவத பிரபாவம் தெரியாமலே விட்டுட்டேனே பகவானையே நம்பி காலத்தை போக்கிவிட்டேனே நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனக்கருத வஞ்சித்து தடுமாத்தத்த தீக்கதிகள் முன் தவிர்ந்த சதிர் நினைந்தால் கொடுமாவினை ஏன் அவன் அடியார் அடியோடு கூடும் இதுவல்லால் விடுமார் என்பதன் நந்தோ வியன் மூவலகு பெருனுமே பெருமானுடைய திருவடிகளை பெறுவதை காட்டிலும் பாகவதன் திருவடி பெற வேண்டும் அதை கொடு கொடுமாவினை ஏன் எத்தனை பாபம் பண்ணிருக்கேனோ அவனை நாள் பாடிந்தேங்கிறார் இது ஏன் ஆழ்வார் திருவாக்கில் வரலாமான்னா அத்தனை தூரம் பாகவத பிரபாவத்திலே ஆழ்ந்தார்கள்னு பொருள் அவன் கொடுப்பதை விட அப்படி என்ன பாகவதர்கள் கொடுத்துட போறான்னா முதல்ல நம்ம நல்வழிப்படுத்துறதே அவர்களுடைய சமாகமம் பெருமான் ரெண்டுத்துக்கு காரணமாக இருக்கார் சம்சாரத்தில் அழுத்துறதுக்கும் அவர் தான் காரணம் மோட்சம் கொடுக்கறதுக்கும் அவர்தான் காரணம் ஆனா பாகவதடத்துல ஏற்றம் சம்சாரத்தில் அழுத்துறதுக்கு அவன் காரணமா இருக்கிறதே இல்லை மோட்சைக்கு ஹேத்துவாக இருக்கிறான் இல்லையோ மோட்சத்துக்கு போற வழியை மட்டும்தான் பாகவதம் சொல்லிக் கொடுப்பனே தவிர இந்த பெருமாள் அப்படியல்ல இந்த கண்ணன் கீதையில அழகாக தெரிவித்தான் அவர்களை வேணும்னா ஆசுர யோனியில் தள்ளுடுறேன் அர்ஜுனா அப்புறம் ஏழு ஜென்மத்துக்கும் வெளியில வர மாட்டாங்கிறான் இது அவர் திருப்தியா வேற சொல்லிக்கிறார் யோனியில் தள்ளுட்டேன்னா அடுத்த ஏழு ஜென்மம் அவ்வளவுதான் அவரு சக்தி இருக்கு தைரியமா சொல்லிக்கிறார் அப்ப பெருமானால ஆசுர யோனியிலையும் தள்ள முடியும் உயர்ந்தத்தையும் கொடுக்க முடியும் ஆனா ராமானுஜரோ பாகவதர்களோ உயர்ந்த இடத்தை தான் காட்டுவர்களே தவிர அசுரஸ்வபாவத்துல நாமளை தடுறதில்லை சம்சாரத்தில் அழுத்துவதும் இல்லை விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதரிசி மார்க்கதாயின்னு தான் தடி பஞ்சகத்திலே தெரிவித்தார் அல்லவா ஆக விஷ்டுலோகத்துக்கு வழிகாட்டுகிறார்கள் பாகவதர்கள் இது முதல் பெருமை நம்ம தான் என்ன தான் இருக்கோம் பகவானுடைய எத்தனை பழகினாலும் அவர் வேற ஜாதி பரமாத்மாங்கிற ஜாதி நாமெல்லாம் ஜீவாத்மாங்கிற ஜாதி பெண்களுக்கு தான் பெண்கள் கஷ்டம் தெரியும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒன்று இருக்க முடியும் ஸ்திரீகளுக்கு தான் ஸ்ரீகள் கட்டம் தெரியும் அது ஏன் ஆண்களுக்கு தான் ஆண்கள் கட்டம் தெரியும்னு சொல்லிக்க மாட்டேங்கிறான்னு தெரியல இது மட்டுமே ரொம்ப நாளா சுருண்டிருக்கமே தவிர ரெண்டையும் சேர்த்து சொல்லலாமல்லு இங்கே மட்டும் இதுக்கு ஓரவஞ்சனை இப்போ எல்லாத்திலையும் சமமாக இருக்கணும் சமமா இருக்கணும்னு சொன்னா பெண்கள் கட்டம் பெண்களுக்கு தெரியும் ஆண்கள் கட்டம் ஆண்களுக்கு தெரியும் குழந்தைகள் கட்டம் குழந்தைகளுக்கு தெரியும் ஆத்மா கஷ்டம் ஆத்மாவுக்கு தெரியும் அது எப்படி பரமாத்மாவுக்கு தெரியும் அதனால பரமாத்மாவோட கலக்கிறத விட ஜீவாத்மாக்கள் தானே பாகவதர்கள் நம்ம கஷ்ட நஷ்டம் வாளுக்கு புரியும் சம்சாரத்துல இருக்கிற நாள் வரைக்கும் எங்கெங்க தப்பிடுவோங்கிறது அவளுக்கு தெரியும் அவர்களும் பட்டிருக்காளோ இல்லையோ ஆனால் நம்ம தப்பராப்பில் இருக்கிறச்சே சொல்லி திருத்தி விடுவார்கள் அதனால பாகவதர்களுக்கு ஏத்தம் இன்னொன்னு பகவத அனுபவம் கிடைக்கிறச்சே கூட இருந்து சேர்த்து கூர்த்தாடி சந்தோஷத்தை கலப்பி விடுவார் அவர் நம்ம சில சமயம் தண்டனை கொடுக்குறாரோ இல்லையோ அப்ப நமக்கே அவன் பேர்ல ஒரு வர ஆப்பில் இருக்கும் நம்மோட கூட துக்கத்தை பகிர்ந்து கொள்வார்கள் இரண்டும் பாகவதர்கள் செய்வர்கள் பகவத் அனுபவத்தில் சுகத்தையும் பகிர்ந்து கொள்வர்கள் பகவத் விசிலேஷத்தில் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்வர்கள் மற்றொன்னு பாகவதர்களுக்கு நாம் கைங்கரியம் பண்ணலாமே இப்போ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணலாம் வாஸ்தவம் நீங்கள் எத்தனை சக்கர பொங்கல் வேணால் பண்ணிடுவாங்கோ அவர் என்ன ஒரு வாய் எடுத்து வாயில் சாப்பிட்டு போகிறாரா நிச்சயமா இல்லை அவர் ஏதோ இதெல்லாம் கண்டுரளைப் பண்ணுறதுன்னு நம்ம சம்பிரதாயத்தில் பேர் ஏதோத்தர் வேடிக்கையாக சொன்னார் இது கண்டொருளை பண்ணுறதோடு இருக்கணும் கொண்டருளை ஆரம்பிச்சுட்டார்னா இவன் காட்டவே மாட்டான்னார் இப்போ ஒருபடி சக்கர பொங்கல் பெருமான் முன்னாடி கொண்டு போய் வைக்கிறோம் அவர் கண்டு அருளினா போரும் அவர் எனக்கு சுதந்திரம் காப்படி எடுத்து வைக்கணுட்டார்னா இவன் கொண்டு போய் முன்னாடி வைக்கவே மாட்டான் ஆனால எல்லாம் கண்டருளை பண்றதோட நிறுத்திடுவார் பெருமானுக்கு பண்ணால் அவர் சாப்பிட போறது இல்லை ஆனா பாகவதனுக்கு கொடுத்த ஆசையோட சாப்பிடுகிறான் அல்லவா அதுவே நமக்கு ஒரு ஏற்றம் தானே அர்ச்சைக்கு எத்தனையோ வைபவம் இருந்தாலும் விபவத்துக்கு ஒரே ஒரு ஏற்றம் உண்டு ஒரு கவளம் வெண்ணெய் எடுத்து கொடுத்தா கண்ணன் வாங்கி வாயில போட்டுப்பர் ஆனா இங்க திருப்பி கொடுத்துருவார் அதுதான் நமக்கு ஒரே வித்தியாசம் இப்போ மத்தபடி அர்ச்சாவதாரத்தின் சீர்மை விபவத்துக்கு வரவே வராது பின்னானார் வணங்கும் சோதி திருமொழி களத்தானாயின்னு அழ்வார் தெரிவித்தார் ஆனா இங்க பாகவதனுக்கு நாம் உன்ன கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம்னா ஒரு வேஷ்டி சம்பாவனை கொடுக்குறோம் ஏதோ கொடுக்குறோம் சக்கரமும் பண்ணி கொடுக்கணும்னா வாங்கிக்கிறார் இல்லையோ அதுவே நமக்கு ஒரு பெரிய பேருதானே ஓ இந்த பாகவதனுக்கு நாம் ஏதோ பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்னார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்னேன் மதுரவி ஆழ்வார் தெரிவித்தார் அம்மாழ்வாரே நீர் எனக்கு பண்ணிருக்கிற நன்மைக்கு நான் ஜென்மா முழுக்க என்ன பண்ண போறேன் என்ன பண்ண போறேன்னு தேடிண்டே கழிச்சிட போறேன் என்னால் பண்ணிவிட முடியாது முயல்கின்னேன் உந்தன் மொய்களற் தன்மையே பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் கிருத்தஜத்தையை தெரிவிக்க முயற்சி தான் பண்ண முடியும் தவிர செய்து முடிச்சிட முடியாதே அதனால பக்த பக்தனாய் பிருத்த பிருத்தியனா இருக்க வேணும்னு பிரார்த்திக்கிறார்கள் தேவ விஷயத்தை தான் குலசேகரரும் மத் ஜன்மனஹா பலமிதம் மதுக மத் பிரார்த்தனைய மத அனுகிரக என் பிரார்த்தனை இதுதான் நீ அனுகிரகிக்க வேண்டியது இதுதான் தத் பிருத்திய பிருத்திய பரிசாரகிருத்திய பிருத்திய பிருத்தசருத்திய உன் அடியவனு கடியவனு கடியவனு கடியவனாய் என்னை அனுகிரகித்து விடு என்னை விடத்திலே பிரார்த்தித்தார் தேவ விஷயத்தை திருவரங்கத்த தெரிவித்தார் திக்குத்தகியத்தி ராமானுஷனை என் பைவினையான் மெக்குத்தம் நீக்கி விளங்கிய மேகத்தை மேவும் நல்லோர் எக்குத்தவாளர் எதுவியர் ஏதியல்வாக நின்னோர் அக்குத்தம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளுமே ஆசிரியமா தெரிவித்தார் ராமானுஷர் என்னுடைய எல்லா வினைகளையும் மாற்றினார் அவனுக்கு அடியார்கள்னு சில பேர் இருக்கிறார்கள் அவர்கள் எனக்கு எதுனால சுவாமி தெரியுமா எக்குற்றவாளர் எது பிறப்பு ஏதியல்வாக நின்னோர் அந்த பக்தன் எந்த குற்றம் பண்ணிருக்கட்டும் எந்த ஜென்மா எடுத்திருக்கட்டும் எத்தனை நிகீனனா இருக்கட்டும் அக்குற்றம் குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளுமே அவன் பண்ணிருக்கிற தோஷம் அவன் பிறந்த ஜாதி அவனுடைய குற்றங்களே நமக்கு சுவாமியாக இருந்து போகட்டும் அதுதான் நம்மை ஆட்கொள்ளும்னு திருவரங்கத்த தெரிவிக்கிறார் ஆக புருத்தியர்களிடத்திலே குற்றம் பார்க்காமல் மத் பக்தஜன வாசல்யம்னு கண்ணன் தெரிவித்தான் அவர்கள் எத்தனையோ குற்றம் பண்ணினால் பார்ப்பதற்கு நாம் யார் ஆச்சாரியன் இருக்கார் இன்னைக்கு எல்லாரும் இந்த கேள்வி கட்டுருவா ஆச்சாரியர்கள் ஆச்சாரியாலாம் நடந்துக்கிறாளா அவளுக்கு ஞானபக்தி வைராகியம் இருக்கா இடத்துல நாம ஏன் பற்றணும்னு கேட்பார்கள் கேட்கலாம் இந்த கேட்கறதுக்கு நமக்கு யார் யோகியதை கொடுத்தாப்போ அதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் நாம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் ஒன்பதரை மணிக்கு வரணும்னு சொல்லியிருக்கா அடிய பத்து மணிக்கு மூணு நாள் போனேன்னா சீட்டு குளிச்சிருவா அதுக்கப்புறம் அங்கே போக முடியாது ஆனா என் முதலாளி நித்தியம் பத்தரைக்கு தான் வந்திருந்தார் நான் ஒரு நாள் என்ன பண்ணேன் வாய் சும்மா இருக்காம என்னை மட்டும் ஒன்பதரைக்கு வாழ்றே நீர் பத்தரைக்கு வரீரே அதை கேட்கறதுக்கு நீ யாருன்னு சீட்டு குவிச்சுட்டார் அதே போலத்தான் இங்கேயும் இந்த முதலாளிகளான ஆச்சாரியர்கள் எல்லாரையும் ராமானுஜர் நியமித்தார் அவர்களுக்கு இருக்கிற ஞானபக்தி வைராக்கியத்தை கேட்க நான் ஆள் அல்லன் அதை கேட்க ராமானுஜர் ஆள் வேணும்னா அவரவர்களை கேட்கணுமே தவிர நான் யார் அவர்களை கேட்கறதுக்கு நாயப்போலே தண்ணியை பிறவி படைத்த நம்மை ஏதோ வைத்திருக்கிறான்னு திருப்தி பட்டுக்கணுமே தவிர இது இனிமே ஆச்சாரியனுக்கு ஞானம் இருந்துதா பக்தி இருந்துதா அவருக்கு வைராக்கியம் இருந்துதான்னு கேட்டுண்டா இப்போ நம்ம என்ன சரியா நல்ல இருந்துட்டோ அவரை போய் கேட்கறதுக்கு மேலும் கேட்பதற்கு படைத்தவன் பகவானும் ராமானுஜரும் கேட்டால் அவர்கள்தான் கேட்கலாமே தவிர அதனால் பக்த பக்தனாக தான் நமக்கு உரிமை அதுக்கு தான் பாக்கியம் நமக்கு கேள்வி கேட்பதற்காக அல்ல அதை விடத்திலே தெரிவித்தார் ஆக புருத்த பிருத்தியர்களாய் அடியார்க்கடியானாக இருக்க வேணுங்கிறது இங்கே தெரிவித்தார் இப்படி இருக்கும் ஸ்ரீவைஷ்டவர்கள் ஏற்றமறிந்து உகந்திருக்கையும் பிள்ளை லோகாச்சாரியர் மூச்சுபடியில் தெரிவித்தார் புறம்புண்டான பற்றுக்களை அடைய வாசனையோடைய விடுகையும் எம்பெருமானே தஞ்சம் என்ன பற்றுகையும் பேருதப்பாதென்னு துணிந்திருக்கையும் பேற்றுக்குத் துவரிக்கையும் இப்படி இருக்கும் சீவையிட்டவர்கள் ஏற்றமறிந்து உகந்திருக்கையும் இது ஒரு ஆச்சரியமான சூத்திரம் எல்லாத்தையும் வாசனையெல்லாம் எல்லாம் உற்றுடு பெருமானையே தஞ்சம்னு பற்று திவ்வதேசங்கள் ஆசையோடு இரு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஸ்ரீசூக்திகள் ஆசையோடு இரு ஆன மட்டும் கைங்கருத்த பன்னின்று எல்லாத்தையும் சுருண் வந்தார் அப்படி இருந்தா மட்டும் போராது அப்படி சில சீவ இஷ்டமாள் இருக்காளோ இல்லையோ அந்த சீவ இஷ்டவனே தெய்வம்னு தெரிஞ்சிருந்து அவனுக்கு கடியவனாக இரு ஆறாவது சட்டம் எழுதினார் இதுக்கு மணவாளமணிகள் வியாக்கியானம் பண்ணிட்டுருக்கார் இந்த சுவாமி வைத்தார் கீழே சொன்ன அஞ்சு வந்தாலும் வரும் ஆறாவது வராதுன்னார் மற்றது எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமான பற்றினாலும் பற்றுடுவன் புறம்புண்டான பற்றுக்கலை அடைய வாசனையோடைய விடுகையும் எம்பெருமானைய தஞ்சம் என்று பற்றுகையும் பேரு தப்பாதென்னு துணிந்திருக்கையும் பேற்றுக்குத் துவக்கையும் உகந்தருளின் நிலங்களிலே பிரவணராய் குணானுபவ கைங்கட்டங்களே பொழுதுபோக்காக கொள்கையும் இத்தனையும் வந்தாலும் வரும் ஆனா அப்படி வந்தவன தெய்வம்னு கொண்டாடுன்னு எழுதினார் பார் அது மட்டும் வருவது துர்லபத்திலும் துர்லபம் அப்படின்னு அவர் எழுதி இன்னைக்கு எழுநூறு வருஷம் ஆச்சுப்போ அப்படின்னா இன்னைய பத்தி கேட்கணுமா இப்ப எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி கதையே இவ்வளவு தானுட்டா இன்னைக்கு யார் அடியார்க்கடியாங்கிறத ஒத்துனோட போறான் என்றைக்குமே கஷ்டம் ஏன் அதை நமக்கு தோன்றதுன்னா அவர் என்ன நம்ம வேட்டி கட்டிட்டு இருக்கார் நம்மாட்டம் சாப்பிட்றாரு நம்மாட்டம் தூங்குறார் அவரை போய் நான் இதுக்கு தெய்வம்னு கொண்டாடணும்னு தோன்றோம் இல்லையோ அந்த எண்ணம் வந்துட்டாலே சீவ இஷ்டமும் சித்திக்காது ஒருத்தனை பார்த்தா அவனே தெய்வம்னு நினைத்து கூட சேர வேண்டும் அல்லவா அதுக்காகத்தான் இந்த ஸ்லோகத்தை அமைத்தார் நம்பனை ஞானம் படைத்தவனை திருமார்பனை கும்பி நரகர்கள் ஏத்துவர் ஏலும் அவர்கண்டீர் எம்பல் பெறப்பட தோறும் எம் தொழுகுளம் தாங்களே அழ்வார் பாசிரத்திரை தெரிவித்தார் நம்பனான பெருமானை கும்பி நரகத்திலே விழுந்தவன் நாலு பாட்டு பாடினான் என்னாலும் அவன் எனக்கு சுவாமி என்ன நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் முனிமா தனிமா தெய்வ தளிரடுக்கு நடுமாற்கடிமையில ஒரு பாசுரம் முனிமா பிறவ முதல் வித்தாய் உலகம் ஒன்னும் முளைப்பித்த தனிமா தெய்வ தளிரடி கீழ் புகுதலண்ணி அவன் அடியார் நனிமா கலவி இன்பமே நாளும் வாய்க்கன் அங்கட்கே பெருமானுடைய தாமர்களை தாண்டி அவன் அடியார்கள் திருவடி கிடைக்க அத்தனை பாக்கியம் பண்ணியிருக்கவேணுமோ வேணுமோ அடியார் அடியாராக இருப்பதற்கு அவர்க்கே குடிகளாச் செல்லும் நல்ல கோட்பாடு என்று பாசுரம் பகவானுக்கும் கைங்கரியம் பாகவதாளுக்கும் கைங்கரியம் இல்லையா அவர் கே குடிகளா செய்யும் பாகவதனே தெய்வம் பாகவதனே சேஷி பாகவதனே பிராப்பியம் பாகவதனே நிஷ்டை எண்ணி அவனொருத்தன் இருக்கிறானோ அவன் பரமஸ்ரீ வைஷ்ணவனாக ஆழ்வார்கள் கொண்டாடினார்கள் அதைத்தான் இங்கேயும் பிரார்த்தித்தார் இதிமாம் ஸ்மர லோகநாத ஏ லோகநாத ஜெகத்துக்கெல்லாம் நாதனானவனே என்னிடத்துல உனக்கு சிறு பாசம் இருந்ததுன்னா இத்தை நினத்து வை உன் அடியவனுக்கு அடியவனுக்கு அடியவன் என்னை ஆக்கிவை ஏழு தடவை அடியார் அடியார்னு இங்கே சொன்னார் நம்மாழ்வார் ஏழு தடவை அடியார் அடியாருனார் தேசிய நாடக விசாரித்து கொண்டார் ஏன் ஏழோடை வாழலாம் நிறுத்திவிட்டா எழுபது சொல்லலாம் இல்லையோ எழுநூறு சொல்லலாமே ஏன் ஏழோட நிறுத்தினார்னார் மனசுல எழுநூறுக்கு இடம் இருக்கு ஏழுக்கு தான் இடம் இருக்கு அதனால நிறுத்தினாரே தவிர சந்தசு சந்தம் ரெண்டு உண்டு ஒன்னு மனசு ஒன்று செய்யுள் சந்தம் மனசுல எத்தனையோ இடம் இருக்கே தவிர செய்யுள்ள இடம் இல்லை அதனால நிறுத்திவிட்டார் விட்டு ஆழ்வார் இது மூணாம் அடியார் அடியார் பத்தாம் பத்து கடைசி வரைக்கும் இத்தே பாடி முடிச்சிருந்தாலும் முடிச்சிருப்பார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம்மடியார் அடியார் எத்தனை தடவை சொன்னாலும் அவருக்கு திருப்தி ஏற்படலையோ இல்லையோ அப்படி அடியார்க்கடியானாக இருக்க வேணும் இருபத்தேழாவது ஸ்லோகத்திலே பார்த்தோம்